ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் செப்டம்பர் இருபத்தி எட்டு நாளைய தினம் புரட்டாசி மாதத்தோட இரண்டாவது சனிக்கிழமை கல்லுப்பு கூட இந்த பொருளை சேர்த்து இங்கே வைக்கிறது மூலயமா பணம் சம்மந்தப்பட்ட பொருளாதார சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ கல்லூப்பு கூட என்ன பொருளை சேர்த்து எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் பெருமாளுக்கு உகந்த மாதமாக இருக்கக்கூடியது புரட்டாசி புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு உரிய கிழமை சனிக்கிழமை அதுவும் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரக்கூடிய இரண்டாவது சனிக்கிழமை பெருமாளுக்கு உரிய திதியாக இருக்கக்கூடிய ஏகாதசியோடு சேர்ந்து வருது அன்றைய தினம் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் எந்த நாளில் பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு வழிபடாமல் இருந்தாலும் இந்த ஒரு நாள் நம்ம தவற விடவே கூடாது நம்மோட முன்ஜென்ம பாவங்கள் சாபங்கள் கர்ம வினைகள் இதெல்லாம் நீங்கும் அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டு முறையை பற்றியும் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பற்றியும் தான் பார்க்க போகிறோம் ஒரு ஒரு மாதமும் வரக்கூடிய ஏகாதசி திதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமாளுக்கு விசேஷமான ஒரு நாள் அன்றைய தினம் பெருமாளுக்கு விரதம் இருந்து நிறைய பேர் வழிபாடு செய்வாங்க அதே மாதிரி புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்களும் இருக்காங்க இந்த ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் நாம் கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு செய்யணும் பொதுவாக ஏகாதசி திதி அன்னைக்கு விரதம் வந்து பெருமாள் வழிபாடு செய்கிறவங்களுக்கு அவங்க எப்பேற்பட்ட பாவம் செஞ்சிருந்தாலும் அந்த பாவங்கள் நீங்கி வைகுண்டம் அடைவாங்க அப்படிங்கிற மாதிரி புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு மிகுந்த ஏகாதசி திதி அன்னைக்கு பெருமாளுக்குரிய புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையும் சேர்த்து வர்றதால அன்றைய தினம் கட்டாயம் பெருமாள் வழிபாடு செய்கிறது நமக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தும் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாவது சனிக்கிழமை உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போங்க அங்கே இருக்கக்கூடிய கருடாழ்வாருக்கு முதல்ல நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அதுக்கப்புறம் பெருமாளுக்கும் தாயாருக்கும் துளசி மாலையையும் வாசனை மிகுந்த மலர்களையும் வாங்கி கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாருக்கு மஞ்சள் வாங்கி கொடுக்கறது நம்ம வாழ்க்கையில் பல நன்மைகளை ஏற்படுத்தும் உங்கள் வீட்டில் சுபகாரிய தடைகள் நீங்கும் இந்த வழிபாட்டை அப்புறமா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு தீபம் போட்டு அவரை இருபத்தோரு முறை வளம் வந்து வழிபாடு செய்யணும் இந்த முறையில் நாம் வழிபாடு செய்யும் போது நம்மோட கர்ம வினைகள் நீங்கும் அது கூடவே சக்கர தாழ்வாருக்கு நெய்தீபம் ஏற்றி வச்சு இருபத்தேழு முறை அவரை வரணும் அப்படி செய்கிறது மூலயமா நம்மோட முன்ஜென்ம பாவங்கள் அனைத்தும் நீங்கும் சக்கர தாழ்வார் அப்படிங்கிறவர் நரசிம்மர் ஆலயத்தில் இருப்பார் பக்கத்தில் நரசிம்மர் ஆலயம் பெருமாள் ஆலயம் எது இருந்தாலும் இந்த முறையில் வழிபாடு செய்கிறவங்களுக்கு அவங்களோட முன்ஜென்ம சாபங்கள் கர்ம வினைகள் நீங்கும் பெருமாளுக்கு உகந்த இந்த நாளை தவற விடாமல் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு இந்த முறையில் வழிபாடு செய்யுங்க இரண்டாவது சனிக்கிழமை உங்கள் வீட்டில் எப்படி பூஜை பண்ணுவீங்களோ அதே முறையில் பூஜை பண்ணுங்கள் பெருமாளுக்கும் தாயாருக்கும் துளசி மாலைகளால் துளசி இலைகளால் அலங்காரம் செய்யுங்க சின்னதாக ஒரு தண்ணீரில் துளசி இலைகளை போட்டு கொஞ்சம் பச்சை கருப்புறத்தை போட்டு துளசி தீட்டம் தயார் செஞ்சு நாலு தினம் வீட்டில் வைக்கணும் பெருமாளுக்கு பிடிச்ச நெய்வேத்தியங்களில் ஏதாவது நெவேத்தியம் செஞ்சு வச்சு படைக்கிறது கூடுதல் சிறப்பு இது எல்லாமே புரட்டாசி மாதத்தில் இரண்டாவது சனிக்கிழமை நீங்கள் எப்போவும் பண்ணக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை தான் இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் உங்கள் பக்கம் வசியம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் அது இந்த பரிகாரத்துக்கு கல்லுப்பு தான் பயன்படுத்த போகிறீங்க கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் ஒரே ஒரு கைப்பிடி ஒரு கல்லுப்பு இருந்தாலே போதும் இந்த பரிகாரத்தை நீங்கள் முழுமையாக செஞ்சு முடிச்சிடலாம் முதல்ல ஏகாதசி திதியும் சனிக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நேரத்தில் பண்ணணும் சொல்லப்போனால் ஏகாதசி திதி செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இன்று மாலை ஐந்து முப்பத்தைந்து மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சுடுது அது செப்டம்பர் இருபத்தி எட்டு சனிக்கிழமை மாலை ஆறு மணி பத்து நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதுக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒருவேளை ஆறு மணிக்குள்ளே மாலை ஆறு மணிக்குள்ளே பண்ண முடியல பரவாயில்ல ஒரு ஏழு எட்டு மணிக்காவது பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பெருமாளோட ஃபோட்டோவுக்கும் சிலைக்கும் முன்னாடி எப்பவும் போல் தீபம் வைத்துருங்க அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் ஒரே ஒரு கைப்பிடி அளவு கல்லூப்பை போடுங்க கல்லுப்பை போடும்போது ஓ மகாலட்சுமி தாயே போற்றின்னு சொல்லிவிட்டு அந்த கல்லுப்பை வச்சிடணும் அதுக்கப்புறமா ஒன்பது எண்ணிக்கையில் கிராம்பு எடுக்கணும் கிராம்பு அப்படிங்கிறது அந்த மொக்கு உடஞ்சிடாமல் முழுமையாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கணும் சின்ன சின்ன கிராம்பாக பார்த்து ஒரு ஒன்பது எண்ணிக்கையில் கிராம்பு எடுத்துக்கோங்க சின்னதாக பவுலில் கல்லுப்பை கொட்டி வச்சிங்கல்ல அந்த கல்லுப்பு மேலே இப்போ நம்ம வீடியோவில் காமிக்கிற மாதிரி எட்டு கிராம்புகளை அந்த கல்லுப்பை சுற்றி வச்சுக்கணும் நடுவில் கொஞ்சமாக இடம் இருக்கும் இல்லையா அதில் ஒரு ரூபாய் நாணயமோ இரண்டு ரூபாய் நாணயமோ என்ன சில்லறை நாணயம் உங்கள்கிட்ட இருக்குதோ அதை வச்சு கடைசியா உங்ககிட்ட ஒரு கிராம்பு மீந்திருக்கும் அந்த கிராம்பை அந்த நாணயத்த மேலே வச்சிடுங்க கல்லூப்பு வைக்கிறீங்க பவுல்ல அதுக்கப்புறமா ஒன்பது எண்ணிக்கையில் கிராம்பு எடுக்கிறீங்க அந்த ஒன்பது எண்ணிக்கை கிராம்பில் எட்டு எண்ணிக்கை கிராம்பை மட்டும் அந்த கல்லூப்புல சுத்தி வச்சுட்டு நடுவில் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நாணயம் வச்சு அது மேல மீதி இருக்கக்கூடிய ஒரு கிராம்பை வைக்கிறீங்க இதுதான் இந்த பரிகாரம் இந்த கல்லூப்பை தயார் செஞ்சு அதை அப்படியே உங்க வீட்டோட பூஜைல வச்சுட்டு மனசார வேண்டிக்கோங்க குறிப்பா பெருமாள் கிட்டையும் தாயார்கிட்டையும் இவங்க ரெண்டு பேரும் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் எந்த விஷயத்துக்கும் பஞ்சம் இருக்காது செல்வ செழிப்பு அப்படிங்கிறது தழைத்து ஓங்கும் கல்லூப்பு மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் கிராம்பு மகாலட்சுமி இருக்கக்கூடிய பொருள் சில்லறை நாணயமும் மகாலட்சுமி உகந்த பொருள் தான் இப்படி மூன்று முக்கியமான பொருட்கள் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் ஒரு இடத்துல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க மகாலட்சுமி தாயார் இறந்துட்டாலே அந்த இடத்துல மகாவிஷ்ணு தானா வந்துடுவாரு மகாவிஷ்ணுனா யாரு பெருமாள் திருமால் பெருமாளை மகாலட்சுமி தாயாரை உங்க வீட்டுக்குள்ள வசியம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இது இந்த ஒரு அமைப்பை சனிக்கிழமை அப்புறம் ஏகாதசி இந்த ரெண்டு நேரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல வீட்டோட பூஜை தயார் பண்ணி வச்சுட்டு சனிக்கிழமை இரவு முழுக்க அந்த அமைப்பு அப்படியே உங்கள் வீட்டோட அறையிலே இருக்கட்டும் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் இருந்து சுத்த மொத்தமாக குளிச்சுட்டு நீங்கள் உங்களோட அன்றாட விலையில பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய கிராம்பையும் சில்லறை நாணயத்தையும் எடுத்து சின்னதாக ஒரு கவரில் போட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டி பணப்பழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வச்சிடுங்க உதாரணத்துக்கு பீரோ லாக்கர் கல்லா பெட்டி உங்களோட ஹேண்ட்பேக் பர்ஸ் இது மாதிரி இடத்துல ஒரு ஒரு கிராம்பை போட்டு வச்சுக்கலாம் அந்த சில்லறை நாணயத்தை செலவு பண்ணாத அளவுக்கு ஒரு பத்திரமா வச்சுருங்க அந்த கல்லுப்பை மட்டும் கால் படற இடத்த தண்ணியில் கரைச்சி விட்டுறணும் இல்லைனா உங்கள் வீட்டு ஜிங்க் இருக்கு இல்லையா அந்த ஜிங்கில் கரைச்சி விட்டுருங்க அதை நீங்கள் மறுபடியும் சமையலுக்கு பயன்படுத்த வேணாம் பரிகாரத்துக்கு பயன்படுத்தினதால சமையலுக்கு பயன்படுத்த வேணாம் அந்த கிராம்பையும் சில்லறை நாணயத்தை மட்டும் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்தந்த இடத்துல மறக்காமல் வச்சுடுங்க இதுதான் இந்த பரிகாரம் இந்த ஒரு பரிகாரத்தை செப்டம்பர் இருபத்தி எட்டு சனிக்கிழமை மாலை ஒரு ஆறு மணி பத்து நிமிஷத்தில் பண்ணிவிடுங்க ஏன்னா சனிக்கிழமையும் ஏகாதசி திதியும் சேர்ந்திருக்கக்கூடிய நேரம் மாலை ஆறு மணி வரைக்கும் தான் இருக்கு ஆறு மணிக்குள்ளே பண்ண முடியல நாங்கள் ஆஃபீஸ்க்கு போய்டுவோம் வேலைக்கு போய்டுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் மாலை ஒரு ஏழு எட்டு மணிக்குள்ளே செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா புரட்டாசி மாதத்துல சனிக்கிழமையாவது இருக்கு அந்த நேரத்தில் அந்த நேரத்தை பயன்படுத்தி செஞ்சிடுங்க புரட்டாசி மாதத்துல சனிக்கிழமையில இன்னொரு கூடுதல் விஷயம் நீங்கள் என்ன செய்யணும்னா தானம் உங்களால் என்ன தானம் செய்ய முடியுமோ அந்த தானத்தை நீங்க கட்டாயம் செய்யணும் குறிப்பா கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு உங்க கையால வஸ்திர தானம் வஸ்திர தானம் அப்படிங்கிறது ஆடை என்ன வேணால் வாங்கி கொடுக்கலாம் வேஷ்டி சட்டை புடவை இல்லை யாராவது திருமணம் நிச்சயமாகி அவங்க ஜவுளி எடுக்க முடியாமல் திருமணத்துக்கான துணி வகைகள் வாங்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கான அந்த துணி வாங்குறதுக்கான பொறுப்பை ஒரு செலவை நீங்கள் ஏற்றுக்கிறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம் திருமணம் ஆகக்கூடிய பெண்ணுக்கு அந்த திருமண மனப்பெண்ணுக்கு பட்டுப்புடவையோ இல்லைல்ல உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு புடவை அந்த திருமண இருக்கக்கூடிய புடவை வாங்கி கொடுக்கறதா வேண்டிக்கோங்க அது இன்னும் விசேஷம் கஷ்டப்படக்கூடிய ம ஏழை பெண்களுக்கு வாங்கி கொடுக்கறதா ரொம்ப ரொம்ப விசேஷம் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிங்க குறிப்பா காக்கைக்கு உங்க கையால் ரெண்டு மூணு பிஸ்கட் வாங்கி போடுங்க கோவிலில் யானை இருந்துச்சுன்னா அந்த யானைக்கு சாப்பிடக்கூடிய பொருட்கள் எதாவது வாங்கி கொடுங்க பழங்கள் வாங்கிக் கொடுங்க கோவில் வாசல்ல எவ்வளோ பெரிய யாசகம் கேட்டு உட்கார்ந்துருப்பாங்க அவங்களுக்கு சப்பாத்தியோ தயிர் சாதமோ ஏதாவது ஒரு கலவை சாதம் வாங்கி கொடுங்க புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் நீங்க பண்ணக்கூடிய ஒரு தானம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க கூடவே இந்த கல்லுப்பு கிராம்பை வச்சு இந்த பரிகாரத்தையும் செய்யுங்க நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா சரணம்